ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் பருப்பு கூட்டி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து பருப்பு சுரக்காய் பருப்பு கூட்டு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு பேன் வச்சுக்கோங்க அடுப்பில். ஸோ பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் இந்த கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கும் ப்ளஸ் கூட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சுரக்காவையும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சின்ன கப்பில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சு ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுரக்காய் பருப்பு கூட்டு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம், அப்புறம் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லா மிக்சரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சுரக்காயில் நேச்சுரலாகவே தண்ணி வந்து வெளியேறும் அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சம் லைட்டாகவே தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம் போதும் இது, ஏன்னா இனிமேல் வேக ஆரம்பிக்கும் போது அதுலேருந்தே நேச்சுரலாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி விட தேவை கிடையாது, ஏன்னா நம்ம கூட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் தண்ணியை வந்து நம்ம திட்டமாக பார்த்து நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம தண்ணியை விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு, கூட்டு சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன சேர்த்துக்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன துருவி இருந்துச்சுன்னா அதில் வந்து தேங்காய் துருவி இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி தேங்காவை வந்து துருவி ஒரு கால் கப்புக்கு எடுத்துக்கோங்க. அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நீங்கள் அரைச்சி கூட போடலாம், பட் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப குழகுழன்னு ஆகிடும் அந்த கூட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அது ஒரு தனித்தனியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ நம்ம கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சுரக்காய் பருப்பு கூட்டு வந்து ஃபைனல் லாஸ்ட் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டு ஹோட்டல் லுக் தரக்கூடிய இந்த சுரக்காய் பருப்பு கூட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த சுரக்காயில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுரக்காயில் நேச்சுரலாகவே நிறைய சத்துக்கள் இருக்குது. என்னென்ன சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின் பி, இந்த மாதிரி நிறைய சத்துக்களை வந்து சுரக்காயில் அடங்கியிருக்கு. இந்த சுரக்காயை நம்ம வாரத்தில் 2 தடவை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். இந்த சுரக்காயை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் இருக்கிற உடல் சூடு வந்து தணியும். சிறுநீர் வெளியேறாமல் நிறைய பேர் ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி சுரக்காயை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனையும் நீங்கும், நாவறட்சி நீங்கும். நாவறட்சினா நம்ம கொழுப்பு நிறைந்த உணவுகளையும் அப்புறம் எண்ணெயில் ரொம்ப வறுத்த உணவுகளையும் அடிக்கடி நம்ம சாப்பிட்றவங்களாக இருந்தால் நம்மளுக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி சுரக்காயை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். பித்தத்தை வந்து நம்ம உடம்பில் குறைக்கிது.
நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காயின்னு பார்த்திங்கன்னா அது சுரக்காய். சுரக்காயில் வந்து கண், இரத்த அழுத்தம், கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைங்க இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். குடல் புண் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். கெட்ட கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிளில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தினம் ஒரு குறிப்பு மாதிரி நம்ம டெய்லி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.